சொந்தங்களுக்கு தமிழ் மண் தீப்தியின் முதல் வணக்கம். ஒரு நாட்டுல ஒரு அரசர் செல்வ செழிப்போட அரியணையில இருக்கிறது வரைக்கும் அந்த நாட்டுல இருக்கக்கூடிய அந்த புறத்துல அரசருடைய மனைவிகள் எல்லாருமே நல்லா சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா திடீர்னு ஏற்படக்கூடிய போர்னால அந்த மன்னர் போர்ல இறந்து போயிட்டாலோ, இல்ல அந்த போர்ல அந்த மன்னரை எதிரி நாட்டு மன்னர் சிறைப்பிடிச்சிட்டாலோ, அந்த மன்னரை விடவும் அந்த மன்னருடைய மனைவிகளும் அந்த புறத்துல இருக்கக்கூடிய பெண்களுடைய நிலைதான் ரொம்பவே கேள்விக்குறியாக மாறும். பொதுவா அந்த புறத்துல நாலு வகையை சேர்ந்த பெண்கள் இருப்பாங்க. இதுல முதல்ல இருக்கக்கூடியது மகாராணி. இந்த மகாராணி தான் அரசர் முறைப்படி திருமணம் முடிச்சு வந்து இவங்க தான் எல்லாத்துக்குமே தலைமை ஏற்று நடத்தக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவங்க. இவங்களுடைய குழந்தைகள் தான் அடுத்த அரியாசனத்துக்கு வருவாங்க. இரண்டாவது ராணி அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடியவங்க. இந்த ராணிகள் வந்து நூற்று கணக்கான பேர் இருப்பாங்க. அடுத்ததா தாசிகள். இந்த ராணிகளுக்கு சேவை செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவங்க தாசிகள். அடுத்தது அழகிகள். இந்த அழகிகள் அப்படிங்கிறவங்க மன்னருடைய பாலியல் தேவைகளை மட்டுமே நிறைவேற்றுவதற்காக அந்த இருக்கக்கூடியவங்க. இப்படி நான்கு வகையான பெண்களும் வந்து அந்த புறத்துல இருப்பாங்க. இவங்களுடைய அந்த தகுதி நிலைக்கு ஏற்றது போல அந்த அதிகாரங்களும் அவங்களுடைய தேவைகளும் அவங்களுக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கும். திடீர்னு அந்த நாட்டுல போர் ஏற்பட்டுச்சு அப்படின்னா, அந்த நாட்டுல மன்னர் இறந்து போனதுக்கு அப்புறமா எதிரி நாட்டு மன்னர் வந்து முதல்ல அந்த புறத்துல இருக்கக்கூடிய பெண்களை சிறைப்பிடிச்சிருவாங்க. அந்த புறத்துல இருக்கக்கூடிய பெண்களை சிறைப்பிடிச்சு கைதிகள் மாதிரி தங்களோட நாட்டுக்கு கொண்டு போவாங்க. இதுல அழகிகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பெண்களை வந்து வீதிகள்ல செக்ஸ் ஒர்க்கர்னு சொல்லப்படுற பாலியல் வியாபாரிகளா அந்த பெண்களை வந்து தங்களுடைய தேவைகளுக்கு பயன்படுத்திப்பாங்க. அதே போலதான் ராணிகள் தாசிகள் இவங்க எல்லாருமே அந்த நாட்டுக்கு மட்டும்தான் வந்து அவங்க ராணிகளாகவும் இருந்திருக்காங்க. ஆனா எதிரி நாட்டு மன்னரை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு அழகான பெண், அந்த பெண்ணை வந்து தன்னுடைய தேவைக்கு பயன்படுத்திக்கலாம், அது மட்டும்தான் அந்த மன்னருக்கு இருக்கும். அதுவும் இல்லாம அந்த நாட்டுல வந்து ஒருவேளை தென்னிந்திய மன்னர்கள் வந்து சிறைப்பிடிச்சாங்கன்னா ஓரளவுக்காவது பெண்களுக்கு மதிப்பு கொடுப்பாங்க. ஆனா வட இந்தியாவில இருந்து வரக்கூடிய இந்த முகமது கஜினி அப்புறம் கில்ஜி இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் சிறைப்பிடிச்சாங்கன்னா அந்த பெண்கள் மேல எந்தவித ஈவு இரக்கமுமே காட்ட மாட்டாங்க. இம்மிடியட்டா அந்த பெண்கள் மேல தாக்குதலை தொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. முக்கியமா அந்த பெண்களை வந்து ரொம்ப சித்திரவதைப்படுத்துவாங்க. அதனாலதான் பல பெண்கள் வந்து உடன்கட்டை ஏறுதல் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த கையில் எடுத்தாங்க. இந்த உடன்கட்டை ஏறுதல் அப்படிங்கிறது யாருமே யார் மேலையுமே திணிச்சு நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்வு கிடையாது. தன்னுடைய கணவர் போர்ல இறந்ததுக்கு பிறகு அவர் இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால வாழ முடியாதுன்னு சொல்லி கணவருடைய சிதையிலேயே அந்த பெண்ணும் விழுந்து உயிர் விடுறதுங்கிறது அந்த பெண்களுடைய தனிப்பட்ட விருப்பமா தான் இருந்தது. ஆனா நம்மளுடைய மிக பழமையான வேதங்கள் ஆரம்பிச்சு அதற்கு பிறகு எழுதப்பட்ட பல இலக்கியங்கள் கூட உடன்கட்டை ஏறுதல் அப்படிங்கிறது ஒரு மத ரீதியான செயல்னு சொல்லி எந்த இடத்துலயுமே திணிக்கப்படவே கிடையாது. ஆனா விருப்பப்பட்டு பெண்கள் வந்து கணவர் இறந்ததுக்கு பிறகு அவர் இல்லாத ஒரு வாழ்க்கைய என்னால வாழ முடியாதுன்னு சொல்லி சிதையில இறந்து போயிருக்காங்க. இதுக்கு சரியான உதாரணம் சொன்னா, மகாபாரதத்துல குந்தி தேவியினுடைய கணவரான பாண்டு இறந்த பிறகு அவருடைய இரண்டாவது மனைவியான மாத்ரி வந்து தன்னுடைய கணவர் இல்லாம வாழ முடியாதுன்னு சொல்லி அவங்களும் பாண்டு கூடவே இறந்து போயிடுவாங்க. அதே போல இலக்கிய குறிப்புகள் படி பார்த்தோம் அப்படின்னா, பாண்டியனுடைய மனைவியான பாண்டிமா தேவி வந்து புறநானூற்று பாடல் ஒன்றில் வந்து சொல்லியிருக்காங்க, அரசன் வந்து இறந்த உடனேயே தன்னாலையும் வாழ முடியாம நானும் உடன்கட்டை ஏறிட்டேன்னு சொல்லி ஒரு குறிப்புகள் வந்து எழுதி வச்சிருக்காங்க. அதே போலவே தான் நம்ம சோழ சாம்ராஜ்யத்தை எடுத்துக்கிட்டோம்னா, சுந்தர சோழருடைய மனைவியான வானமாதேவி, அதாவது ராஜராஜ சோழருடைய தாயான வானமாதேவியும் ராஜேந்திர சோழருடைய மனைவியான வீரமாதேவி இவங்க இரண்டு பேருமே கணவர் இறந்த பிறகு அவருடைய இறப்புக்கு பிறகு எங்களால வாழ முடியாதுன்னு சொல்லி முழு மனதோட உடன்கட்டை ஏறி இருக்காங்க. இது எல்லாமே பெண்களுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளுக்கு உட்பட்டுதான் அமைந்ததே தவிர யாரும் அவங்க மேல திணிக்க கிடையாது. ஆனா காலப்போக்குல போர் நடவடிக்கைகள்னால பெண்கள் மேல அதிக அளவு வன்முறைகள் தொடுக்கப்பட்டது. நிறைய பெண்கள் வந்து கைதிகளா அடிமைகளா விற்கப்பட்டாங்க. நிறைய பேர் வந்து அந்த பெண்களை மானபங்கப்படுத்தினாங்க. அதனால பெண்கள் வந்து தங்களுடைய சுய விருப்பத்தின் பேர்ல உடன்கட்டை ஏறினாலும் நாளடைவுல அது வந்து ஒரு கணவர் இறந்த பிறகு பெண் வந்து உயிரோட இருக்கக்கூடாது, அவள் உடன்கட்டை ஏறணும் அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை வந்து திணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. விருப்பப்பட்டு பெண்கள் உடன்கட்டை ஏறின நிகழ்வு வந்து சோழ சாம்ராஜ்யத்துல நடந்திருக்கு அப்படின்னா, சோழ சாம்ராஜ்யம் இருந்தது வந்து கிபி 12 நூற்றாண்டுடைய இறுதி வரைக்குமே இருந்திருக்கு. சோ அதுக்கு பிறகுதான் வந்து பெண்கள் மேல உடன்கட்டை ஏறுதல் அப்படிங்கிற விஷயத்த வந்து திணிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சோ இதற்கு பிறகுதான் அதிக
அளவு பெண்கள் மேல அடக்குமுறைகளும் வன்முறைகளும் தொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இந்த கிபி 12 நூற்றாண்டுக்கு பிறகு பாண்டியர்கள் ஆட்சிக்கு வராங்க. ரொம்ப நாள் அவங்க ஆட்சி செய்யல. அதுக்கு பிறகு பாண்டியர்கள் வந்து சுல்தான்களை வெத்தல பாக்கு வச்சு அழைக்கிறாங்க. ஸோ அவனுங்க மூலமா வந்து கில்ஜியில இருந்து ஆரம்பிச்சு நிறைய பேர் வந்து உள்ள வராங்க. அதற்கு பிறகுதான் பெண்களை ஒரு போதைப் பொருள் மாதிரி பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அதனால பல பெண்கள் வந்து விபச்சாரிகளாகவும் இல்ல கோவில்களை பொட்டு கட்டி விடக்கூடிய அந்த வழக்கமும் நடைமுறைக்கு வருது. அது மட்டும் கிடையாது, அந்த சமயத்துல கணவனை இழந்த பெண்களுடைய வாழ்க்கையும் வந்து ரொம்பவே கொடூரமானதா இருந்தது. அதாவது கணவனை இழந்த பெண்களுக்கு வந்து அந்த சமயத்துல மொட்டை அடிச்சிருவாங்க. அதே போல வீட்டுடைய ஒரு ஒதுக்குப்புறத்துல அந்த மாட்டு கொட்டகைன்னு சொல்லுவாங்கல்ல, ஒதுக்குப்பட்ட ஒரு இடம், அந்த இடத்துல வந்து அந்த பெண்களை தனிமைப்படுத்திடுவாங்க. வெள்ள புடவையை கொடுத்துருவாங்க. அந்த பெண்கள் வெளியிடங்களுக்கு போகக்கூடாது. வீட்டுலயும் வந்து நிறைய பதார்த்தங்கள்னு சொல்லுவாங்கல்ல, வெவ்வேறு வாய்க்கு ருசியா சாப்பிடக்கூடாது. சுருக்கமா சொல்லணும்னா வெறும் கஞ்சி மட்டும்தான் குடிக்கணும். அது மட்டும் இல்ல, ஒரே ஒரு நேரம் மட்டும்தான் கஞ்சி குடிக்கணும். அதே போல பிளவுஸ் போடக்கூடாது. அது மட்டும் இல்லாம அவங்க வந்து படுக்கும் போது எந்த ஒரு பாயெல்லாம் போட்டு படுக்க கூடாது, தரையில தான் படுக்கணும். அதே போல யாராவது வந்தாங்கன்னா அவங்க கிட்ட பேசக்கூடாது. அதையும் மீறி தன்னுடைய நெருங்கின சொந்தம் இல்ல தன்னோட குழந்தைகிட்ட பேசணும்னா கூட தன்னுடைய முகத்தை மறைச்சுக்கிட்டு தான் பேசணும். அதே போல உட்காரும் போது குனி குறுகிதான் உட்காரணும், தலை நிமரக்கூடாது. இந்த மாதிரி நிறைய பழக்கங்கள் இருந்தது. அப்புறம் முக்கியமான விஷயம், படுக்கும் போது தரையில படுக்கணும். அதுக்கு என்ன காரணம் சொன்னாங்க அப்படின்னா, கணவர் இறந்ததுக்கு பிறகு ஒரு இளவயசு பொண்ணு வந்து கணவரை இழந்துட்டா அப்படின்னா அந்த பெண் வந்து இந்த மாதிரி நல்லா சாப்பிட்டோ இல்ல நல்லா உணவு உடை போட்டுக்கிட்டோ இல்ல நல்ல உணவு எடுத்துக்கிட்டோ இல்ல நல்லா அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருந்தா அந்த பெண்ணுக்கு வந்து பாலியல் தொடர்பான ஃபீல் வந்துருமா. அதனால வந்து அந்த பெண்ணுக்கு அந்த மாதிரி எல்லாம் உணர்வுகள் வரக்கூடாது அப்படிங்கறதுக்காக இந்த மாதிரி கணவரை இழந்த பெண்களை தனிமைப்படுத்துறதா ஒரு கேவலமான காரணத்தை சொன்னானுங்க. அதனால இந்த மாதிரி ஒரு கொடுமையான வாழ்க்கையை என் கணவர் இழந்த பிறகு நான் வாழ்றதை விட நான் வந்து தீயில விழுந்து என் கணவரோடவே சேர்ந்து செத்து போறது நல்லதுன்னு சொல்லி அந்த பெண்கள் முடிவு பண்ணி அதை வந்து அவங்க எக்ஸிக்யூட் பண்ணாங்க. அது மட்டும் கிடையாது, கணவரை இழந்த பெண்கள் வந்து அந்த காலத்துல இந்த மாதிரி எல்லாம் வந்து தனிமைப்படுத்தி வச்சோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து எந்த ஒரு உணர்வுகளும் இருக்காது, அவங்க உணர்ச்சிகள் வந்து மழுங்கடிக்கப்பட்டுரும் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் வந்து முட்டாள்தனமா நம்பினாங்க. அதனால அந்த மாதிரி கணவர் இல்லாத பெண்களை வந்து இவ்வளவு கொடுமைப்படுத்தினாங்க. அதனாலதான் விருப்பப்பட்டு பெண்கள் வந்து தீக்கிரையாக்கிக்கிட்டாங்க தங்களையே. இது வந்து எந்த காலம் வரைக்கும் தொடர்ந்துருக்கு அப்படின்னா, நம்ம நாட்டுல வந்து சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் 1940 கூட வந்து இந்த மாதிரி பழக்கங்கள் நடைமுறையில இருந்திருக்கு. ஒரு திரைப்படத்துல இப்ப ரீசெண்டா வந்த ஒரு திரைப்படத்துல வந்து ஒரு பெண்ணை வந்து இந்த மாதிரி போதைப் பொருள் மாதிரி ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அந்த படம் பேர் வந்து டம்பட். அந்த படத்துல ஒரு சீன் வரும், ஒரு பெண்ணை வந்து தீக்கரை ஆக்குறதுக்காக வந்து நிறைய பேர் கூட்டிக்கிட்டு போவாங்க. அந்த பொண்ணு வந்து என்னை விட்டுடுங்க நான் வந்து விழுவ மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது வாவான்னு சொல்லி வற்புறுத்தி இழுத்துட்டு போவாங்க. அந்த நேரத்துல வேற ஒருத்தர் வந்து அந்த பெண்ணை காப்பாத்துவாரு. காப்பாத்தி வேற ஒரு இடத்துல வேலைக்கு சேர்ப்பார். சேர்க்கும் போது சொல்வாரு, இது பாரு நின்றுட்டு இருந்துச்சு தீயில விழுந்து சாவறதுக்கு நான் தான் இதை கூட்டிட்டு வந்த மாதிரி ஏதோ ஒரு பொருளை சொல்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு பெண்களுடைய நிலைமை வந்து ரொம்ப மோசமா இருந்ததுனாலதான் பெண்கள் வந்து தங்களை தங்களே தீக்கிரையாக்கிக்கிட்டாங்க. ஆனா இதுக்கு நிறைய பெண்கள் வந்து மறுப்பு தெரிவிச்சு நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி, நான் வந்து என் கணவர் இழந்தாலுமே என் குழந்தைகள் இருக்கு, என் குழந்தைகளை நான் வளர்க்கணும், அதனால நான் வந்து சதி அப்படின்னு சொல்லப்படுற உடன்கட்டை ஏற மாட்டேன்னு சொல்லி மறுப்பு தெரிவிச்ச பெண்களை வந்து அந்த பெண்களுக்கு மொட்டையடிச்சு துணி மாத்தி விட்டு வெள்ள துணியை கட்டி விட்டு தரத்தரன் இழுத்துட்டு போய் அந்த கணவருடைய சிதையில வந்து பிடிச்சி தள்ளி விடுற பழக்கமும் இருந்திருக்கு. அந்த பெண் வந்து திடீர்னு எழுந்து வச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக இறந்து போன அந்த கணவரோடவே சேர்த்து அந்த பெண்ணையும் கட்டிட்டு மேல மூங்கில்களை போட்டு அந்த பெண்ணை வந்து ஒரு கொடூரமா கொலை செஞ்சிருக்காங்க. ஆனா பிரிட்டிஷ் நம்ம இந்தியாவை வந்து ரூல் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த பீரியட்ல இந்த மாதிரியான கொடூரமான பழக்கங்களை தடுத்து நிறுத்தணும் அப்படின்றதுக்காக பிரிட்டிஷ் அரசாங்கம் நிறைய முயற்சிகளை செஞ்சிருக்கு. ஆனா அப்போ இருந்த ஆண்கள் வந்து இதை மதத்தோட வந்து தொடர்பு படுத்தி பார்த்தாங்க. அதாவது கணவர் இறந்ததுக்கு பிறகு இந்த பொண்ணும் வந்து இறந்து போனாதான், கணவர் கூடவே சேர்ந்து தீயில விழுந்து இறந்து போனாதான் கணவருக்கு மேல் உலகத்துல போய் சேவகம் செய்ய முடியும், அவ வந்து இனிமே இங்க இருக்க முடியாது, அந்த மேல் உலகத்துக்கு போய் கணவர் கூட அவ ஒரு சந்தோஷம் வாழ்க்கையை வாழலாம், அதனாலதான் இவங்களை வந்து நாங்க இந்த மாதிரி பண்றோம்னு சொல்லி அவங்க வந்து ஒரு மதத்தோட ரிலேட் பண்ணி பார்த்ததுனால இது வந்து மிகப்பெரிய இஷ்யூ ஆச்சு. அதாவது ஆங்கில அரசாங்கம் இதுக்கு தட போடணும் அப்படின்னு நினைச்சாலும் இது வந்து பெரிய அளவுல கலவரமா மாறினதுனால ஆங்கில அரசாங்கத்தினால இதை செய்ய முடியாம போயிடுச்சு. இந்த உடன்கட்டை ஏறுதல் அப்படிங்கிற பழக்கம் வட இந்தியாவில ராஜபுதன இளவரசிகள் சொல்லப்படுற ராஜபுத்திர வம்சத்து பெண்கள் கிட்ட இருந்தது. அதே போல தென்னிந்தியாவில சோழ அரசிகள் வரைக்கும் வந்து
இருந்திருக்கு. ஆனா அதற்கு பிறகு நடந்தது எல்லாமே திணிப்பு தான், வன்முறை தான். ஸோ இதை எதிர்த்து ஆங்கிலேயர்களாலேயே செய்ய முடியாத ஒரு விஷயத்த நம்ம இந்தியர் செஞ்சிருக்காரு. ஸோ யார் அவர், இந்த உடன்கட்டை ஏறுதலுக்கு எதிராக அவர் எப்படி போராடி இதில் இருந்து நம்ம பெண்களை பாதுகாத்தார் அப்படிங்கிறத அடுத்த பதிவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம தமிழ்மண் தீப்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோஸ் பற்றின உங்கள் தகவல்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.